அன்பார்ந்த மாணவர்களே, நமது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2020 கல்வியாண்டு முதல் முதுநிலை கல்வியியல் மாணவர்களுக்கு 4 பருவங்களாக பாடத்திட்டங்களை வடிவமைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே 4வது பருவத்திற்கு உண்டான பாடத்திட்டங்கள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த காணொளியில் காண இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியவாறு நம்மளுடைய இந்த முதுகலை கல்வியியலை 4 பருவத்திற்கு இந்த 5 தன்மைகள் அடிப்படையிலே பாடத்திட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். இது கடந்த 3 பருவங்களிலே இது பற்றியான விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம். இருந்தபோதிலும் மாணவர்களுக்கு நினைவூட்டலாக மீண்டும் ஒரு முறை இங்கு நினைவு பெற விரும்புகிறேன். Perspective course, tools course, teacher education course, specialization course, core course, and specialization thematic course. இப்படி என்று 5 தன்மைகளிலே பிரித்து இதன் வாயிலாக 4 பருவங்களை வகைப்படுத்தி பாடத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த பெர்ஸ்பெக்டிவ் கோர்ஸை மையமாக வைத்து ஒவ்வொரு பருவத்திலும் 2 பாடங்களாகவும், டூல் கோர்ஸ் மையமாக வைத்து ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு பாடத்தையும் உருவாக்கியிருக்கிறார்கள். டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் என்பது முதல் பருவத்திலும், ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் என்பது 2வது பருவத்திலும் 3வது பருவத்திலும், அதுபோல ஸ்பெஷலைசேஷன் தீமாட்டிக் கோர்ஸ் என்பது 4வது பருவத்திலும் பாடத்திட்டங்களாக வைத்திருக்கிறார்கள். அது என்னென்ன என்பதை விரிவாக பார்ப்போம். 4வது பருவத்திலே இந்த பிசி என்று சொன்னால் பெர்ஸ்பெக்டிவ் கோர்ஸ், இதில் 2 பாடங்களை வைத்திருக்கிறார்கள். ஒன்று எஜுகேஷனல் ஸ்டடிஸ், அனதர் கம்பாரிட்டிவ் எஜுகேஷன். இது ரெண்டும் பெர்ஸ்பெக்டிவ் கோர்ஸை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம் இந்த 4வது பருவத்தில். அதுபோல இந்த பிசி என்பது டூல்ஸ் கோர்ஸ். இந்த டூல்ஸ் கோர்ஸை பொறுத்தவரை ஐசிடி ஆன் டீச்சிங் அண்ட் லேர்னிங், இத பாடத்தை நம்முடைய 4th செம்ல வச்சிருக்கிறாங்க. அடுத்து எஸ்டிசி, ஸ்பெஷலைசேஷன் தீமாட்டிக் கோர்ஸ் சொல்லக்கூடியது. இதுல 5 பாடங்களை கொடுத்திருக்கிறார்கள். இதுல நம்ம 1 தேர்ந்தெடுத்து இந்த பருவத்தில் படிக்க போறோம். நமது கல்லூரி அதை கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் என்கிற பாடத்தை நம்ம விருப்பப்படமா எடுத்து அனைவரும் படிக்க இருக்கிறோம் நம்ம இதுல. அப்ப இதோட மொத்தம் உங்களுக்கு 4 பாடங்கள் வந்துருச்சு. அப்ப ஒவ்வொரு பருவத்திலும் நீங்க 4 தாள்கள் எழுதுறீங்க. இப்ப இந்த 4வது பருவத்திலும் 4 தாள்கள் என்பது 1 எஜுகேஷனல் ஸ்டடிஸ், கம்பாரிட்டிவ் எஜுகேஷன், ஐசிடி ஆன் டீச்சிங் அண்ட் லேர்னிங், அனதர் 1 கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். சோ இது வந்து தியரி பேஸ் உண்டு. அனதர் வந்து டெசர்டேஷனும் பிராக்டிக்கல் காம்போனன்ட்ஸா ஒவ்வொரு பருவத்திலும் பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த 4வது பருவத்துல இது மையமா வச்சு செய்முறை தேர்வு பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்வாளர்கள் நமது கல்லூரிக்கு வந்து இது நேரடி செய்முறை தேர்வு நடைபெறும். இப்ப கடந்த 3 பருவத்துல இது பகுதியாக இருந்தாலும் கூட இதுல செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை அந்த கல்லூரியினுடைய முதல்வருக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் கலோக்கியம் வந்து அது மதிப்பிட்டு மதிப்பெண் வழங்குவாங்க. ஆனா இந்த பருவத்துல இந்த டெசர்டேஷன் மற்றும் பிராக்டிகல் காம்போனன்ட்ஸ் மதிப்பிடும் பணி வந்து அந்த கலோக்கியம் செய்யாது, பல்கலைக்கழகத்தால் பரிந்துரை செய்யப்படுகின்ற தேர்வாளர் இதை மதிப்பிட்டு இவங்களுக்கு மதிப்பெண் வழங்குவாங்க. இதுல என்னென்ன டெசர்டேஷன் பொறுத்தவரை என்னென்ன பார்த்தோம்னா, ஒன்னு நம்ம ப்ராஜெக்ட். டெசர்டேஷன் மீன்ஸ் த ப்ராஜெக்ட். இப்ப 3 பருவத்துல இருந்து நம்ம முதல் பருவத்துல வந்து ஆய்வுக்கான தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினோம். ஸோ பல்கலைக்கழகம் அதுல 2 தலைப்புல ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2வது பருவத்துல அந்த ஆய்வுக்கான செயல்முறைகளை நீங்க செஞ்சிருக்கீங்க. 3வது பருவத்துல ஆய்வுக்கான செயல்முறையை முடிவுற்று தென் அதற்கான கணக்கெடுப்பு பணிகளை செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்ப 4வது பருவத்துல ஆய்வறிக்கையை முடித்து நம் பல்கலைக்கழகத்திற்கு அந்த ஆய்வறிக்கையை நம்ம சமர்ப்பிக்க போறோம். அந்த சமர்ப்பித்த பிறகு அந்த பல்கலைக்கழகம் அந்த ஆய்வறிக்கையை மதிப்பீடு செஞ்சு
வர தேர்வாளர் அந்த ஆய்வறிக்கை சம்பந்தமாக உங்களிடம் வினா எழுப்புவாங்க. ஸோ அந்த உங்களுடைய ஆய்வு தலைப்புக்கு ஏற்றவாறு அவரை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இதுதான் டெசர்டேஷன் பகுதி என்பது. இதில் ஸோ இப்போ இதில் டெசர்டேஷனுக்கு 60 மார்க்கும் வாய்மொழி தேர்வுக்கு 40 மதிப்பெண்களும் ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் அப்போ டெசர்டேஷன் பார்த்துக்கு மொத்தம் 100 மதிப்பெண்கள். அதுபோல பிராக்டிகம் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிராக்டிகம் காம்போனன்ட்ஸில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் அகடமிக் ரைட்டிங்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பிராக்டிகம் காம்போனன்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி ஆகணும் இதில். ஸோ இப்போ இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம இந்த 3 பருவத்திலையும் நம்ம இந்த ஆய்வு சம்பந்தமான விடயங்களை நம்ம சேகரித்து ஆய்வு செஞ்சுட்டு இருப்போம். அப்போ என்னென்ன நம்ம ஆய்வுக்கு துணை கருவிகளை பயன்படுத்துகிறோம், ஆய்வுக்கு என்னென்ன மாதிரியான கணக்கீடு முறைகளை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம், நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சோதனைகளை நம்ம உட்பகுத்திருக்கிறோம் போன்ற தகவல்கள்லாம் திரட்டி அதை வச்சிருக்கிறது பேர் தான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். இப்போ ஒரு பதிவேடில் நீங்கள் என்னென்ன அதுக்கான ரிசோர்சஸ் என்னென்னா நீங்கள் எங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்க நீங்கள், ஸோ அந்த ரிசோர்ஸ் மூலிமா நீங்கள் எப்படியெல்லாம் அந்த ஆராய்ச்சியை நீங்கள் மேற்கொண்டீங்க, அதுக்கான பலம் என்ன, என்னென்ன மாதிரியான நீங்கள் வளத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அதில், ஸோ அது எல்லாமே நம்ம அந்த ஃபைலாக நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் இதில். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் வச்சுருக்க போகிறோம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ் அதோடைய டேட்டா வச்சுருக்க போகிறோம் அதில். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்க போகிறோம் நம்மளுக்கு, அதுமாதிரி டேட்டா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்க போகிறோம் நம்ம அதில். ஸோ இப்போ எவ்ரி திங் நம்ம இந்த ரிசர்ச் ஆஸ்பெக்ட்டுக்கு 4 செமஸ்டரில் என்னென்னலாம் ரிசர்ச் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம உபயோகித்தோமோ, நம்ம என்னென்னலாம் நம்மளுக்கு அதை செயல்பாடு செஞ்சோமோ, அதற்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கேன்சர் ட்ரைனிங்கில் சப்மிட் பண்ணுறது. இதுக்கு 50 மதிப்பெண்களை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அகடமிக் ரைட்டிங். இப்போ நம்ம வந்து ஒரு டெசர்டேஷனை நம்ம 4th செம்மில் உருவாக்கி முடிச்சிட்டோம். நம்ம இந்த டெசர்டேஷனில் இருந்து நம்ம ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று, ஸோ அகடமிக் ரைட் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன மாதிரியான அந்த தலைப்பு மையமாக இந்த 5 தலைப்புகள் இருக்கு, 5 சாப்டர் இருக்கும், 5 சாப்டர் மையமாக வச்சு ஒரு கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு வந்து 50 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே ப்ராக்டிகல் காம்போனன்ட்ஸ், இது ப்ராக்டிக்கல் அப்போ சப்மிட் பண்ணிடணும் இது. ஸோ மேலே சொன்னது டெசர்டேஷன், அது வந்து யூனிவர்சிட்டி நம்ம டெசர்டேஷன் அனுப்பிடுவோம் அந்த நேரத்தில். ஸோ வைவாயிஸ் கேட்குவாங்க அதில். அந்த வைவாயிஸ் நடக்கிற அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும் அதில். ஸோ இப்போ இதுதான் நம்ம இந்த 4th செம்மில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஆன்லைன் கோர்சஸ், 2 ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஷார்ட் டூரேஷனாக இருக்கக்கூடிய 4 வீக்ஸுக்கு குறைவு இல்லாமல் 2 இணைய வழியிலான படிப்புகளை நம்ம படிக்கணும்னு பல்கலைக்கழகம் கூறியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான காணொலியை நம்ம பதிவிட்டுருக்குறோம் நம்ம. அதை பார்த்து நீங்கள் அந்த ஸ்வயம்த்தோடைய இணையதளத்திற்கு சென்று நீங்கள் 2 இணைய வழி படிப்புகளை வந்து நீங்கள் பதிவு செய்து அந்த குறிப்பிட்ட 4 வாரத்திற்குள்ள அதை அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நெறிமுறைகளை பின்பற்றி நீங்கள் அதற்கான சான்றிதழை பெற்று இந்த செய்முறை தீர்வுக்கு முன்பாக நமது கல்லூரியில் சமர்ப்பிக்க வேண்டும் இது. ரைட். ஸோ மொத்தம் இந்த 4th செம்மில் பொறுத்தவரையில் 4 தியரி பேப்பர்ஸ், பிராக்டிகம் காம்போனன்ட்ஸில் 2 ரெக்கார்ட்ஸு, டெசர்டேஷன் அப்போ வைவா வயசு இருக்கும், மித்த டெசர்டேஷன் சப்மிட் பண்ணணும் இதுதான். இப்போ 4 தியரி பேப்பருக்கும் நீங்கள் ஏற்கனவே 3 பருவத்தில் என்ன நீங்கள் செயல்முறை பண்ணீங்களோ அதேமாரி தான். மொத்தம் 100 மதிப்பெண்கள், 70 மதிப்பெண்கள் தியரி பேஸும், 30 மதிப்பெண்கள் இன்டர்னல் பேஸும் இருக்கும். ஸோ டெசர்டேஷனை பொறுத்தவரையில் 60 மதிப்பெண் டெசர்டேஷனுக்கும், 40 மதிப்பெண் வைவா வயசுக்கும் இருக்கும். அதுபோல் ப்ராக்டிக்கல் காம்போனன்ட்ஸை பொறுத்தளவில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அகடமிக் ரைட்டிங் இந்த 2 பதிவேடுகளுக்கும் 50, 50, 100 மதிப்பெண்கள் ஒதுக்கியிருக்கிறாங்க. மொத்தம் இந்த பருவத்தில் 4th பருவத்தில் 600 மார்க்கை மையமாக வச்சு இந்த பாடத்திட்டம் உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் எக்ஸ்டர்னல் 380 மதிப்பெண்களும் இன்டர்னல் 220 மதிப்பெண்களும் அடங்கும் இதில். இப்போ இந்த டெசர்டேஷன் என்னங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் இது விரிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதில். இப்போ 4th செம்ம பொறுத்தளவில் நம்மளுக்கு டெசர்டேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில், இப்போ கால்குலேஷன்லாம் முடிஞ்சு நீங்கள் ஃபைனல் ஸ்டேஷன் வந்து முடிக்கிற தருவாயில் இருக்கணும் நீங்கள் அதில்.
முடிச்சுட்டு தென் அந்த டெசர்டேஷனுடைய காப்பி கம்ப்ளீட்டாக நீங்கள் டேட்டா அனலைசிஸ்லேருந்து இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து எவ்ரித்திங் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிருக்கணும். நீங்கள் அதில் முடிச்சுட்டு தென் வந்து அதை வந்து நம்மளுடைய கல்லூரியினுடைய முதல்வரிட நீங்கள் சமர்ப்பிச்சிடணும். நீங்கள் அதில் ஸோ சமர்ப்பிச்சுட்டு அந்த கலோக்கியம் வந்து அதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தின பிறகு அது வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யூனிவர்சிட்டிக்கு எவாலுவேஷனுக்கு அனுப்புவாங்க. இப்போ யூனிவர்சிட்டி வந்து அங்கே ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரை கொடுத்து அந்த ஆய்வறிக்கையை அவங்க எவாலுவேஷன் செஞ்சு அப்ரூவல் கொடுப்பாங்க அதில். ஸோ இப்போ இது வந்து இந்த மூணாவது செமஸ்டரில் ரெண்டாவது செமஸ்டர் ஒன்றாவது செமஸ்டர்லாம் நீங்கள் அந்த செஞ்ச செயல்பாடுகளை நான்காவது செமஸ்டரில் வந்து நீங்கள் ஃபைனலைசேஷன் பண்ணி அந்த ஆய்வறிக்கை அந்த டெசர்டேஷனை நீங்கள் கல்லூரியில் சமர்ப்பிக்கணும் நான் மேற்கொண்ட தகவல் அடிப்படையில். ஸோ அதுமாரி ப்ராக்டிக்கல் காம்போனன்ஸ் நான் சொன்னது தான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அதில். ஸோ விரிவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பொறுத்தளவில் இப்போ நம்ம இந்த ரிசர்ச்சுக்கு இந்த நான்கு பருவத்தில் வந்து அந்த ரிசர்ச்சுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து சேகரித்தோம் நம்ம அதில். ஸோ மாஸ்டர் டேபிளில் இருந்து டேட்டா அனலைசஸில் இருந்து டேட்டா கலெக்ஷன்ஸில் இருந்து ஸ்ட்ராட்டஜிக்ஸ் வேவ்ஸில் இருந்து ஸோ இது என்னென்ன மாதிரியான ரிலவெண்டடாக என்னென்ன பண்ணணுமோ எல்லா டேட்டாவும் அது குவெஷனரி டேட்டாவாக இன்வென்ட்ரிஸாக இருந்தாலும் சரி தான் அதில். ஸோ என்னென்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாமே நாம் வாய்மொழி தேர்வு நடக்கிற அன்னைக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். இதுதான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அதில். ஸோ அடுத்து வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் அகடமிக் ரைட்டிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் டெசர்டேஷன் டாப்பிக்கை மையமாக வச்சு நீங்கள் எழுதி அதை நம்மளுடைய கல்லூரியோட ரிசர்ச் கலோக்கியத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதில். ஸோ அதை வந்து பார்த்துட்டு அவங்க எவால்வேஷன் பண்ணிவிட்டு தென் அதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வர ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் அவங்ககிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் நீங்கள் அதில். ஸோ இப்போ இது ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அதில் முக்கியமானது இதில் எது அகடமிக் ரைட்டிங்கும் தென் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமானது இதில் ரைட். இது நான் மேற்கொண்ட சொன்ன விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி இந்த நான்காவது பருவத்தை வந்து நீங்கள் சிறப்பாக எதிர்கொள்ள வேண்டும். ஸோ எக்ஸாமினேஷன் பேசின பொறுத்த அளவில் தீரிக்கு 70 மார்க்கு இன்னும் சொல்லியாச்சு நம்ம அதில். இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 30 மதிப்பெண்கள். அப்போ மொத்தம் 100 மதிப்பெண்களை மையமாக வச்சு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. உங்களுக்கு தெரியும் க்வெஸ்சன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே மூணு செமஸ்டரில் எப்படி எழுதுனீங்க அதே பேட்டர்ன் தான் நாலாவது செமஸ்டர்லையும். ஸோ இன்டர்னல் மார்க் பொறுத்தவரை 30 எதை பேஸ் பண்ணி போடுறாங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்டுக்கு 10 மார்க்கும் அசைன்மெண்ட்டுக்கு 5 மார்க்கும் செமினாருக்கு 10 மார்க்கும் அட்னஸுக்கு 5 மார்க்கும் சேர்த்து 30 மதிப்பெண்கள் ஒதுக்குறாங்க அதில். க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்னை பொறுத்தளவில் நீங்கள் 70 மார்க் எப்படி எழுதுறீங்கன்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸாக 5 கேட்டிருப்பாங்க. 5 ஒரு மதிப்பெண்கள்ங்கிற முறையில் 5 மதிப்பெண்கள். அதேமாதிரி ஷார்ட் ஆன்சரை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு 2.5 பக்கத்துக்கு கிட்டத்தட்ட எழுதணும். அதில் 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டு 3 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் எழுதணும். அதுக்கு 3 க்வெஸ்சனுக்கு 5 மார்க்குங்கிற விதத்தில் 15 மார்க் ஒதுக்குறாங்க. அதுமாரி எஸ்ஏ டைப் இன்டர்னல் சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. 5 இன்டர்னல் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு வினாவுக்கும் 10 மதிப்பெண்கள்ங்கிற மாதிரி 5×50 மொத்தம் 70 மதிப்பெண்களை கொண்டது இந்த தீரி தேர்வு. இதில் ரைட் மேற்கண்ட தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கிட்டு இந்த நான்காவது பருவத்தை சிறப்பாக எதிர்கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.